ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நான் உங்கள் பிரணவ். யாரெல்லாம் பணக்காரங்களாகணும், சக்சஸ்ஃபுல்லான ஒரு நபராக மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பில்கேட்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் அடைஞ்ச வெற்றினால தான் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் பில்கேட்ஸை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பில்கேட்ஸ்னால் யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஃபேமஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் கம்பெனியை நடத்தினவர் தான் பில்கேட்ஸ். மனுஷங்களுக்கும் மெஷினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸை மாற்றினவர் இவர் தான். உலகத்தோட பணக்காரர் பட்டியலில் இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட அவரோட நெட்வொர்த் மட்டும் 2020 வருஷப்படி 114 பில்லியன் டாலர்ஸாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட பல புகழுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் பணக்காரராக மாறுறதுக்கு கொடுத்த 9 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அவரை எது சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கு, எது அவருக்கு அவ்வளோ வெல்த்தை கொடுத்துருக்கு, அப்படி பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஸ்டார்ட் ஏர்லி. சக்ஸஸ் ஆகிறதுக்கு பில்கேட் சொல்லியிருக்கக்கூடிய மொதல் அட்வைஸ் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது தான். கம்ப்யூட்டரோட வேலை செய்கிறப்போ அவருடைய வயசு வெறும் 13 தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிக்கும்போது உங்களால் அதிலேயே நல்லா மோல்ட் ஆக முடியும். சீக்கிரமாக ஆரம்பித்தா சீக்கிரமாக வெற்றியடைய முடியுன்றது மட்டும் இதுக்கான காரணம் கிடையாது. இதை கிவ் அப் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சீக்கிரமாக ஆரம்பிக்கும்போது கம்மியாக இருக்கும். வாழ்க்கையில் ஷார்ட்கட் எல்லாம் இருக்குதான்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஹெட் ஸ்டார்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. 1969 கேட்ஸுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அவர் 1969 எயித்து கிரேடு படிச்சுட்டு இருக்கிறப்போ சில ஸ்கூல்ஸில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் அப்படின்றது இருந்துச்சு. அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் கேட்ஸோட ஸ்கூல்லையும் இருந்துச்சு. அதில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நேரத்தை ஸ்கூல் கொடுத்தாங்க. இதை பயன்படுத்த நினச்ச பில் கேட்ஸ் ரெகுலர் மேத் கிளாஸை அட்டன் பண்ணுறதை விட்டுட்டு ப்ரோக்ராம் கற்றுக்க போயிடுவார். அப்படி கம்ப்யூட்டர்ஸ் கூட இருக்கிறதையே அவர் ரொம்ப விரும்பிட்டு இருந்திருக்காரு. இவருடைய முதல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்றது டிக் டாக் டூ ப்ரோக்ராம். பில்கேட்ஸோட இந்த ஒரு கதையில் இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இயர்லி ஏஜ்லேயே உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு திறமையில் கூர்மையாகிறதுக்கும் அதில் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது. அது நடக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் புது புது பல வாய்ப்புகளுக்கான கதவுகளும் திறக்க ஆரம்பிக்குது. அதன் மூலமாக உங்களால் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியுது. அடுத்து நம்பர் 2, லேர்னிங் மேட்டர்ஸ் மோர் தென் ஸ்கூல். நீங்கள் எத்தனை புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, நீங்கள் எத்தனை டெஸ்ட் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. என்ன படித்தாலும் உங்களால் ஒரு யூனிவர்சிட்டிஸில் இருந்தோ இல்லை காலேஜில் இருந்தோ எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா காலேஜும் யூனிவர்சிட்டியும் ரியல் வேர்ல்டில் வாழ்கிறதுக்கான எந்த ஒரு திறமையும் பெருசாக சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. ரியல் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஜாப்ஸும் உங்களுடைய பாஸும் நீங்கள் எதை 3-4 வருஷம் படிச்சிங்களோ அதை உங்ககிட்ட கேட்க போகிறதும் கிடையாது. ரியல் லைஃப்பில் நீங்கள் எதில் வேலை செய்கிறீங்களோ அதை தான் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி இல்லை புக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் வச்சே தான் நான் வேலை வாங்கிடுவேன்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஜென்மத்தில் ஒரு நல்ல வேலை வாங்கிட முடியாது. கைஸ், நம்மள நிறைய பேருக்கு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விரும்பிக்கிட்டு இருப்போம். இன்கேஸ் உங்களுக்கும் இது மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்கில், அதாவது இகாமர்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இந்த ஸ்கில் மூலமாக நீங்கள் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும், உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நிறைய விற்க முடியும். இது ரிலேட்டடாக நிறைய ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் கூட இருக்குது, அது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும், எப்படி கற்றுக்கணும் இந்த ஸ்கில் அப்படின்னு நீங்கள் கேட்டால், தமிழ் இகாமர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனலுடைய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த சேனலில் இகாமர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் அந்த சேனல்லிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், குறுகிய காலத்திலேயே உங்களால் ஒரு நல்ல பணத்தை சம்பாதிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி பேசிவ் இன்கம் அல்லது சைடு இன்கம் வேணும் அப்படின்றவங்க, இது மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ் இகாமர்ஸ் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காமல் பாருங்கள். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்ச் பட்டனில் போயிட்டு கூட தமிழ் இகாமர்ஸ் அப்படிங்கக்கூடிய சேனலை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்களும் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய கேட்ஸே ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான். எல்லாத்துலேயும் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எஜுகேஷன் தான் முக்கியம்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து தான் கேட்ஸும் வந்திருக்காரு. 17 வயசில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை பற்றி படிக்கிறத விரும்பி 2வது வருஷத்துலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டுறாரு. டிஸ்கண்டினியூ பண்ண கையோட தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டான பால் கூட சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியை ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறாரு. அதுல இருந்து நிஜ வாழ்க்கைக்கு தேவையான எஜுகேஷன்ஸை அவர் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறாரு. சரி, அப்போது காலேஜை விட்டுட்டு நான் என்னோடய திறமையால் முன்னேற போகிறேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காலேஜை ட்ராப் அவுட் பண்ண பில்கேட்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன தான் நான் காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கரியரை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கினாலும் காலேஜில் ஒரு டிகிரி வாங்குறதும் கூட வெற்றி அடைகிறதுக்கான ஒரு நல்ல வழி தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. காலேஜ் முடிக்கிறதுனால ஒரு நல்ல சம்பளத்தை கொடுக்கக்கூடிய வேலையை வாங்க முடியும், அந்த வேலையால் ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வாழ முடியும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு டிகிரி இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒர்க் ஃபோர்ஸில் உங்களுக்கு தேவையான ஒரு திறமையை கற்றுக்கிறதன் மூலமாக எக்கனாமியை க்ரோ பண்ண உதவலாம். இந்த உலகத்தில் ஒரு காம்படிட்டிவான ஒரு நபராக இருக்க முடியும். என்ன தான் கேட்ஸ் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்கு திருப்தி அடையாத பல கஸ்டமர்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை ஒரு நெகட்டிவான விஷயமாக கேட்ஸ் எடுத்துக்கவே இல்லை. இப்படி கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸில் இருந்து எப்படி அவருடைய வேலையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் யோசிச்சிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு ஒரு பேட் ஃபீட்பேக் இல்லை நெகட்டிவ் ரிவ்யூ ஒன்று கிடைக்கிறப்போ அவங்க ஈஸியாக டிஸ்கரேஜ் ஆகிடுறாங்க. அதுதான் அவங்கள சக்ஸஸ் ஆக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் அந்த நெகட்டிவான ஃபீட்பேக்கை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறத விடவே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூ உதவி பண்ணுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஃபீட்பேக்கில் இருந்தும் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடுங்க. யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா? யூடியூப்ல இருந்து மட்டும் இந்த மாதம் 170,000 சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பேசிவ் இன்கம்மா இது இருக்கு. ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு 76,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. உங்களுக்கும் ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் செகண்ட் இன்கம் சோர்ஸ் வேணுமா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து நம்பர் 3, டேக் ரிஸ்க். ஒரு பிஸ்னஸை தொடங்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். நீங்கள் ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களான்ட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸை வெற்றியடை வைக்கிறதுக்கான யுக்திகளை உங்களால் பிளான் பண்ண முடியும். இந்த ஒரு வரி ஒரு ஆண்டர்பிரினருக்கு மட்டும் பொருந்தி போகக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் அப்ளை ஆகும். இந்த உலகம் அப்படின்றது ஒரு நிச்சயம் இல்லாதது. இந்த வாழ்க்கைக்கு ஒரு ரூல் அப்படின்றதே கிடையாது. உங்களுடைய டெஸ்டினேஷன்ஸை அடையிறதுக்கு நீங்கள் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும். உங்களை விட மற்றவங்க திறமையானவங்களா இருக்கலாம், உங்களை மற்றவங்க நிராகரிக்கலாம். ஆனால் நீங்க எதையும் கண்டுக்காம நிக்காம போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் யாராலையும் உங்களை தடுக்கவே முடியாது. பிசினஸ் அப்படின்றது பல ரூல்ஸையும் நிறைய ரிஸ்கையும் கொண்டதா ஒரு மணி கேமா இருக்கு. பல பேர் அவங்களே பிடிச்சு வச்சுக்கிறதுனால தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது கிடையாது. உண்மையாகவே சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கக்கூடிய பல பேரும் அவங்களுடைய நேரத்தை மதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி நீங்க அலைவா இருக்கிறதுக்கான நேரம் அப்படின்ற நல்லா கத்துக்கிட்டு ரிஸ்க் எடுங்க. ஆனா நீங்க இப்படி ரொம்ப பயப்படக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு டவுனா மார்க்கெட் போயிட்டு இருந்தாலும் சரி, வரலாறுல அதெல்லாம் கடந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்லா ஸ்டாக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேல்யூபிளான ஸ்டாக்ல முதலீடு பண்றீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா நிறைய பணத்தை உருவாக்க முடியும். அடுத்து நம்பர் 4, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப். பில்கேட்ஸுக்கு பலரோட அசோசியேட் பண்றதுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவருடைய ஃபீல்ட்ல யாரு டாப்பா இருக்கிறாங்களோ அவங்களோட கொலாபரேட் பண்ணிடுவாரு. இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் கூட சுத்தி இருக்கிறதையும் ரொம்பவே விரும்புவாரு நம்ம பில்கேட்ஸ். ஸ்மார்ட் பீப்புளோட இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இப்படி பேசுறப்போ புது புது வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது போலவே அந்த வழியை பல சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர்ஸா இருக்கக்கூடியவங்க வாரன் பஃபட்ஸ் கூட அசோசியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. இது சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை நீங்களுமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாவே. மற்றவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம கூட இருக்கக்கூடிய 5 பேரோட சராசரி தான் நாமலா இருக்கிறோம் அப்படின்ட்டு அடிக்கடி நாம கேட்டிருப்போம். அதனால யாரோட நேரத்தை செலவு பண்றோம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிங்க. யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸா தெரியறாங்களோ அவங்களோட நேரத்தை செலவு செய்யுங்க. உங்களோட தரத்தை உயர்த்துறதுக்கு யாரெல்லாம் உங்களை புஷ் பண்றாங்களோ அவங்களோட அசோசியேட் பண்ணுங்க. இது பில்கேட்ஸோட வாழ்க்கையில நடந்திருக்கு. கேட்ஸ் ஹை ஸ்கூல் படிக்கிறப்போ ஆலன் அப்படின்ட்டு ஒருத்தரை சந்திச்சிருக்காரு. கேட்ஸ் போலவே ஆலனுக்கும் கம்ப்யூட்டர் மேல அதிகமான ஈடுபாடு இருந்துச்சு.
ஆனால் ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆலன் ஒரு ரிசர்வ்டு அண்ட் ஷை டைப்பான பர்சனாக இருந்திருக்காரு, ஆனால் கேட்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு வித்தியாசம் தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து நேரத்தை செலவு பண்ண செஞ்சுது அப்படின்ட்டு சொல்லலாம். அவர் ஒரு ஷை டைப்பாக இருந்தனால சாஃப்ட்வேர் எழுதுறத பண்ணியிருக்காரு. இப்படி ரெண்டு பேரும் அவங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீ டைமை சரியான கம்பானியன் கிடைச்சனால அதை சரியாக பயன்படுத்தி காட்டியிருக்காங்க. அடுத்து நம்பர் 5, வேல்யூ யுவர் செல்ஃப். இங்கே இருக்கக்கூடிய பல பேரும் அவங்க வாழ்க்கையில் பார்த்த ஒரு நபரை ஒப்பிட்டு தான் அவங்கள போல பணக்காரனா இல்லை, அவங்கள போல திறமையானவனா இல்லை அப்படின்ட்டு தன்னைத்தானே குறைச்ச மதிப்பிட்டு இருக்காங்க. பில்கேட்ஸ் மாதிரி நீங்களும் ஒரு பணக்காரராக இல்லைன்ட்டு டிஸப்பாயின்டாக ஆகலாம், ஆனால் நீங்கள் வாழ்க்கையோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசத்தை கொண்டவங்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு திறமை இருக்குது. நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிஜத்தை நீங்கள் ஏத்துக்கிட்டே ஆகணும். உங்களால் எது செய்ய முடியுதோ அதை நினைச்சு நீங்க உங்களையே பாராட்ட கத்துக்கணும். இப்படி பண்றப்போ நீங்க போற வழியில உங்களுக்கான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க உங்களையே தற்காலிகமாக விற்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். எல்லா மனுஷங்களும் சமமான மதிப்புடையவங்களா இருக்கிறாங்க. ஆரோக்கியமாக வாழ்றது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட பேரண்ட்ஸோட சம்பளம் உங்களோட வெற்றியை தீர்மானிக்காது கைஸ். நீங்க ஏழையா பிறந்தீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு கிடையாது. ஆனால் ஏழையா இருக்கிறீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அல்லது ஏழையா சாகிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய தப்பு. அதனால யாருனாலும் அவங்களுடைய மதிப்பை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களால வெல்த்தை க்ரோ பண்ணிக்க முடியும். அடுத்து நம்பர் 6, லைஃப் இஸ் நாட் ஃபேர், கெட் யூஸ்டு டு இட். ஃபேமிலியோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதான் இங்கே வாழ்கிறதுக்கான காரணமாக பல பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படின்றது நாம் நினச்ச மாதிரி கிடையாது கைஸ். வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. எப்பயாச்சும் தான் நாம் நினச்ச மாதிரி இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு போகும். இந்த கசப்பான உண்மையை எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெற்றியடைய முடியும். அது பணத்தில் தான் அப்படின்ட்டு கிடையாது, உங்கள் ஹெல்த்தில் தான் அப்படின்னு கிடையாது, எல்லா விஷயங்களையுமே அது சார்ந்திருக்கு. பணிவாக இருக்கிறத கற்றுக்கிறதா நாம இந்த வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு பில்கேட்ஸ் நினைக்கிறாரு. பணிவு அப்படின்றது யார் எது செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு போறது கிடையாது, பதிலா எல்லாரும் நம்மளை போல சமமானவங்க அப்படின்ற மரியாதையோட மற்றவங்களை நடத்துறதுதான். உங்க வாழ்க்கையில யாரோட பேசுவீங்க, யாரை சந்திப்பீங்க அப்படின்றது உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. உங்களோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரே உங்களோட வாழ்க்கை துணையா கூட ஆகலாம், இல்ல அவங்க உங்களோட பிசினஸ் பார்ட்னரா கூட ஆகலாம், இல்ல அந்த நபர் உங்களுடைய ஃபியூச்சர் பாஸாவோ, இல்ல உங்க கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயியா கூட மாறலாம். அதனால யாரையும் எதிரியா பார்க்காதீங்க, எதிரியா நினைக்காதீங்க. நாம எல்லாரையும் மரியாதையோட நடத்துறோமான்ட்டு யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமை, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நாளைக்கு இருக்காது, எப்படி வேணாலும் தலையில மாறலாம். ஏன்னா வாழ்க்கையில உங்களுக்கு யாரோட உதவி எப்போ தேவைப்படும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அடுத்து நம்பர் 7, பி ஹம்பிள், ஃபெயிலியர் இஸ் எ கிரேட் டீச்சர். எல்லாருக்குமே பில்கேட்ஸோட வெற்றியை பத்தி தான் தெரிஞ்சிருக்கும். ட்ரில்லியன் டாலர் கம்பெனியை உருவாக்குனாரு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பல பேருக்கும் அவருடைய தோல்விகளை பற்றி தெரியாது. அதனால் இப்போது அவருடைய தோல்விகளை பற்றி பார்க்கலாம். டிராஃபோ டேட்டானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் பில்கேட்ஸும் ஆலனும் சேர்ந்து உருவாக்கின மொதல் பிஸ்னஸ். இந்த கம்பெனியை 1970 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரா டேட்டாவை ரோடு டிராஃபிக் கண்ட்ரீஸில் இருந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக உருவாக்கி ரோடு டிராஃபிக் என்ஜினியர்கிட்ட கொடுக்கறது தான் இந்த கம்பெனியோட முக்கியமான வேலையாகவும் நோக்கமாகவும் இருந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு பெரிய பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கல, சாதாரணமாக வெற்றிகள் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் தோல்வியும் அந்த பிஸ்னஸில் அடைஞ்சிருக்காங்க. இது எப்படியோ தோல்வின்றது ஒரு பாடம் தான் இல்லையா? அதுதான் மைக்ரோசாஃப்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுபோலவே பில்கேட்ஸுக்கு லா கரியர்ஸை உருவாக்கியிருக்க வேண்டியவர் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்காச்சும் தெரியுமா? ஹார்ட்வேர்டில் லா படித்து ஒரு லா கரியரை உருவாக்க வேண்டிய ஒருத்தர் தான் இவர். ட்ராப் அவுட் ஆனது ஒரு தோல்வின்னு தெரிஞ்சாலும் 1975 அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற பெரிய கம்பெனியை உருவாக்கி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தோல்விகளுமே மிகப்பெரிய பாடம் தான். அடுத்து நம்பர் 8, பி த கை ஹூ ப்ரெடிக்டட் த ஃபியூச்சர். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை வெற்றியடை வைக்கிறதுக்கான ஒரு கீ என்ன அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நாம் முதல் ஆளாக இருக்கிறது தான். ஏன்னா முதல்ல ஒரு தொழிலை, அதுவும் யாருமே இதுவரை செய்யாத ஒரு தொழிலை செய்கிறப்போ போட்டி அப்படின்றது இருக்காது. அந்த வரிசையில் யாருமே கொடுக்காத சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய பிராண்ட் ரெகக்னிஷன் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையும் நாம் கெயின் பண்ணிக்க முடியும். அதனால் ஃப்யூச்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வைக்கிறப்ப தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாற முடியும் அப்படின்ட்டு பில்கேட்ஸ் சொல்கிறாரு. அடுத்து கிவ் பேக்.
1889 ஆண்ட்ரூ கார்னிஜி அப்படின்றவர் த காஸ்பல் ஆஃப் வெல்த் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் பணக்காரங்க இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது, ஆனால் அந்த பணத்தை வச்சு சில நல்ல செயல்களை செய்யலான்ட்டு சொல்கிறாரு. அதில் ஒன்று தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது. பணமாக கொடுக்கறத விட மற்றவங்களோட நல்லதுக்கான எஜுகேஷனை கொடுக்கலான்ட்டு யோசித்தாங்க. இதுக்காக பில்கேட்ஸும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து அமெரிக்காவில் பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. ரொம்பவே தாராளமான மனதோட இந்த உதவிகளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்களோட பாதி சொத்துக்களை இந்த மாதிரி மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பில்கேட்ஸ் மாதிரி நமக்கும் அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் இருக்காது, ஆனால் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த அட்வைஸை தயவு செய்து எடுத்துக்கோங்க பில்கேட்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான பாதையில் உங்களை கொண்டு போக இது உதவி பண்ணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். அதுக்கு முன்னாடி மறக்காமல் தயவு செய்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க பாஸ். பை.